Hi friends, let's make biryani. Whole garam masala eduthirukom. 5 onion cut panni vechirukom. 3 small size tomato cut panni vechirukom. 3 green chilli, konjam podina, konjam kothamalli thala. Apuram mutton vandu 1/2 kg mutton, konjam inji poondu, 2 pattal avanga pottu cooker la 5 whistle eduthu vechirukom. Rice vandu namba 200 gram padiyala 3 padi vechirukom. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பிரியாணி பண்ண போறோம். நாம இப்ப பாத்திரத்துல ஆயில் ஊத்த போறோம். அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் ஹீட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹோல் கரம் மசாலா வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்றோம். அது கொஞ்சம் வெடிக்க வெடிக்க ஆரம்பிச்ச உடனே ஆனியன் ஆனியன் கிரீன் சில்லி நல்லா கோல்ட் கொஞ்சம் லைட்டா கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணுவோம். ஆனியன் இப்போ கொஞ்சம் ஃப்ரையாக இருக்குது. ஆனியன் இப்போ கொஞ்சம் ஃப்ரையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து இப்போ 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு இதில் 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் செஞ்சுருக்கோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கேற்ப நான் 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா இல்ல நம்ம குக்கர்ல வேக வச்சிருக்க மட்டன் எடுத்து இதுல போட்டுக்கலாம். வேக வச்ச மட்டனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு புதினா ஒரு கை,
கொத்தமல்லி தழை ஒரு கை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வதக்குனதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். 10 ரூபா பேக்கெட் கர்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எத்தனை கிராம்? 10 கிராம்னு தெரில, அதனால் இனி 10 ரூபா பேக்கெட் கர்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ நம்ம வந்து இங்கே ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம்ல, இங்கே நான் 1/2 kg ரைஸ் வச்சுருக்கேன். இது எங்கள் ஊரில் கிடைக்கிற துளசி அரிசின்னு பேர். கிட்டத்தட்ட ஜீரக சம்பா மாதிரியே இருக்கும். இதுக்கு 1 to 2 அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 2 அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ குக்கரில் மட்டன் வேக வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை தான் அளந்து எடுத்துக்கிறோம். நம்ம தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இது கொதி வரட்டும், தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டிலே கரம் மசாலா பண்ணி வச்சுருக்கேன் நான், அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த கடையில் வரும்ல, அந்த தட்டை திறந்தவுடனே அந்த ஸ்மெல்ல அது வரும். இந்த மசாலா ஆட் பண்ணால் தான். இப்போ லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தம் போடுறதுக்கு தம் போடும்போது கொஞ்சம் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் வந்து ஒரு 60% வந்து குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இங்கே நான் வந்து இந்தாண்ட சைடில் தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழையெல்லாம் தூவி நான் சொன்னால இந்த கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நெய் லைட்டாக போட்டு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ தம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. அந்த வாசனை நான் சொன்னேன்ல, கடையில் திறக்கும்போது அந்த ஸ்மெல் வரும்னு, அந்த ஸ்மெல் நல்லா வருது. இப்போ நம்மளோட டேஸ்டியான எம்மியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.